ஹை வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது மிகவும் சக்தி வாய்ந்த தேய்பிரை பஞ்சமி வழிபாடு மிக எளிய முறையில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தகவல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமிலேருந்து கரெக்டாக 5வது நாள் பஞ்சமி திதி வருங்க. பஞ்சமி திதி அப்படின்னாலே வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்ற ஒரு நாள். வராகி அம்மன் அப்படின்னாலே அவங்க அன்னை பராசக்தியின் ஒரு ரூபம்னே சொல்லலாங்க. மிகவும் இரக்க குணமுடையவங்க, மிகவும் அன்பானவர்னே சொல்லலாம். ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் தீராத ஒரு துயரம் இருக்குது, எனக்கு வந்து வேற வழியே இல்லை, இந்த பிரச்சனையிலேருந்து நான் கண்டிப்பாக வெளியில் வந்தே ஆகணும் அப்படிங்கிற கடைசி கட்டத்தில் வந்து வராகி அம்மனை நீங்கள் கைப்பிடிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து உங்களுக்கு வெற்றி தாங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பஞ்சமி திதி வளர்ப்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, மாதந்தோறும் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் முழு மனதோடு விரதம் இருந்து நம்பிக்கையோடு வராகி அம்மனை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது கட்டாயமாக 100% வந்து உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும்னே சொல்லலாங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ப்பிறை பஞ்சமி திதியை தான் வந்து சிறப்பாக வந்து நிறைய பேர் கொண்டாடுவாங்க. பட் அப்படி இல்லைங்க, வளர்ப்பிறை தேய்பிறை பஞ்சமி திதி ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான். ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 19ஆம் தேதி, ஜூன் 19ஆம் தேதி நாளைக்கு சனிக்கிழமை வந்து தேய்பிறை பஞ்சமி வருது. ஸோ இந்த தினத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க. முக்கியமாக நம்மளோட சேனலில் வந்து நம்ம குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் பார்க்குறோம். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வராகி அம்மன் பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ வந்து நீங்கள் மிக எளிய முறையில் தேய்பிறை பஞ்சமி வழிபாடு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ 19ஆம் தேதி காலையிலே எழுந்து நல்லா குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சுவாமி ஃபோட்டோஸ்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிடுங்க. முடிஞ்சது அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்து கூட வழிபாடு பண்ணலாம். 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே வந்து நீங்கள் பூஜை பண்ணணுங்க. ஸோ பூஜை பண்ணும்போது யூஸ்வலாக நீங்கள் ஏற்றக்கூடிய தீபமெல்லாம் ஏற்றிட்டு ஒரு அகல் விளக்கில் நீங்கள் கண்டிப்பாக நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு சிவப்பு திரியால் வந்து நீங்கள் தீபம் ஏற்றணும். ஸோ என்ன வேண்டுதல் வந்து உங்களுக்கு நிறைவேறணுமோ அதை வந்து நீங்கள் மனதார நினைத்து அந்த தீபத்தை வந்து ஏற்றணும். அன்றைக்கி வைக்கக்கூடிய நைவேத்தியம் பார்த்திங்க அப்படின்னா பால் வைக்கலாம், தயிர் வைக்கலாம், கிழங்கு வைக்கலாம், இல்லை அவங்களால எதுவுமே முடியலை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வெள்ளம் கூட வைக்கலாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட விருப்பம் தான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நைவேத்தியம் வச்சு, இல்லைன்னா ஒரு டம்ளரில் பாலில் வந்து பச்சை கற்பூரம் கலந்து கூட நீங்கள் நைவேத்தியம் படைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நைவேத்தியம் படைச்சி சிவப்பு திரியால் நீங்கள் தீபம் ஏற்றி ஓம் வராகி தாயே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 11 டைமோ 21 டைமோ சொல்லி முழு மனதோட நம்பிக்கையோடு நீங்க வராகி அம்மனை அழைத்து நீங்க உங்களுடைய கஷ்டங்களை நீங்க சொல்லும் போது சீக்கிரமே குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டும் போது கட்டாயமா உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும்னு சொல்லலாம். சஷ்டி திதி முருகருக்கு எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாளோ அதே மாதிரி இந்த பஞ்சமி திதி வராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். ஸோ இந்த தினத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வந்து பஞ்சமி திதி எப்போ வருது அப்படிங்கிறத வந்து நான் அப்பப்போ வந்து நான் ரிமைண்ட் பண்றேன். ஸோ நாளைக்கு வரக்கூடிய இந்த ஆணி மாத தேய்பிறை பஞ்சமி திதியை மிஸ் பண்ணாம நீங்க வழிபாடு பண்ணுங்க. ஸோ பெரிய அளவில் வந்து வழிபாடு பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அகல் விளக்குலையும் தீபம் ஏற்றுவாங்க, ப்ளஸ் பச்சரிசி வச்சு அதில் வந்து தேங்காய் தீபமும் ஏற்றுவாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பெரிய அளவுலையும் வழிபாடு பண்ணலாம். இல்லை மிக எளிய முறையில் சிவப்பு திரி போட்டு அகல் விளக்கில் ஒற்றை விளக்கு ஏற்றினா கூட போதுங்க. கட்டாயமாக உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தேங்க்யூ.